என்னடா தண்ணி பாட்டில் தூக்கி தூரம் போட போனவன் டப்புன்னு நிப்பாட்டானேன்னு பார்க்கிங்களா? நம்ம இருக்குது திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் மாநகராட்சியில் ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி காலி பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா 1 ரூபா கொடுக்காங்களாம். இது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத போய் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டவுனுக்கு போக போகிறோம். தண்ணி பாட்டிலோடு போய் பாட்டில் போட்டுட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வரோம். அப்புறம் வாங்க பார்த்துக்கலாம். நம்ம இப்ப டவுனுக்கு வந்துட்டோம் தண்ணி பாட்டிலோட. இது தச்சநல்லூர் பாத்தீங்கன்னா, அந்த மாநகராட்சி அலுவலகத்துல தான் இந்த ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதை நம்ம போய் பார்க்க போறோம், வாங்க. நினைக்கிறேன் 1 ரூபாய்க்கு காலி பிளாஸ்டிக் பாட்டில்கள் வாங்கப்படும். அதாவது இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வேல்யூவே கிடையாது. ரோட்டில் கிடந்தாலும் பிளாஸ்டிக் போய் எதையாவது சாக்கடையெல்லாம் அடைச்சி குப்பையை அடைச்சிக்கும். அந்த பாட்டில கூட நிறைய இடங்கள்ல அடப்பெல்லாம் வரக்கூடாது, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி கமிஷனரோட உத்தரவின் பேர்ல அலுவலர்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மெயினா இதை பாருங்களேன், நம்ம நேத்தா வந்து உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும். இந்த உலக தண்ணீர் தினம் கொண்டாடினதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இதனால போட்டிருக்கு, நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருப்பதற்காக விழிப்புணர்வு. காலி பாட்டில்களை குப்பைகளிலோ, கழிவுநீர் ஓடைகளிலோ, நீர்நிலைகளிலோ அல்லது சாலைகளிலோ வீசாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த 1 ரூபாய்க்காக நம்ம வாங்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வாங்குறத குறைச்சி அதை வந்து குப்பையில போடாம பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் கமிஷனர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க்யூ.